அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்து நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அவனுக்கு பிடித்தமான மஜ்லிஸ்களில் கலந்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை முழுமையான முறையில் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. நம்முடைய நோன்புகளை, நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு எட்டு நோன்புகள் முடிந்து ஒன்பதாவது தராவீகம் முடிந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலேயும் இதே போல உற்சாகத்தோடு ஆரோக்கியத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த நோன்புக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப கடுமையான வெக்கையா இருக்குது, வெயிலா இருக்குது, எப்படி இந்த நோன்பு போக போகுதோ அப்படிங்கிற மாதிரி கவலையோடு இருந்தோம். நம்ம அல்லாஹ் நமக்கு ரொம்ப லேசாக்கி கொடுத்துட்டான், நோன்புடைய களைப்புகளை தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துட்டான். நம்ம அல்லாஹ்ட கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். ஏன்னா மழை என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ரஹ்மத், மழைங்கிறது அல்லாஹுடைய ஒரு பெரிய ரஹ்மத். அதனால் அல்லாஹ்ட கேட்டோன்னா அல்லாஹ் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறான். ஆனால் இன்னைக்கு சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, தொழுக வரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. நாளுக்கு நாள் என்ன செய்யுது, குறைஞ்சிட்டே போகுது. அல்லாஹ் தான் நம்ம எல்லோரையும் பாதுகாத்துள்ள வேண்டும். பயத்தோட சொல்றேன், கவலையோட சொல்றேன். கவலை என்ன, மக்கள் தொழுகலேங்கிற கவலை. பயம் என்ன, வரக்கூடிய வேதனை எல்லாருக்கும் வந்துடுமேங்கிற பயம். சுயநலம் தான், வரக்கூடிய வேதனை எல்லோருக்கும் வந்து விடுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் சொல்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடையார்களே, இருக்கக்கூடிய காலத்திலேயாவது இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று நம்ம எல்லாரும் துவா செய்வோம். செய்யலாமா இன்ஷாலா. இப்போ அல்லாஹுடைய ரஹ்மத்து பற்றிய பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நேற்றைய தினத்தில் குரானுடைய மகத்துவம் என்ன, குரான் அல்லாஹுடைய ரஹ்மத் அப்படிங்கிறதுக்குண்டான சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப கம்மியாக, எப்படி சொல்கிறதுன்னா ஒரு குருவி கடலுக்கு போய் அது அகல்ல எவ்வளோ எடுத்துச்சோ அதை விட குறைவானதைத்தான் நம்ம நேற்று பார்த்துருக்கோம். குரானுங்கிறது ஒரு பெரிய கடல், குரானுங்கிறது என்னது, ஒரு பெரிய கடல். நாங்கள் கேரளாவில் மர்கஸு சகாஃபான்னு சொல்லக்கூடிய அந்த ஜாமியாவில் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு லைப்ரரி இருக்கு. சுபஹானல்லாஹ், கல்வி என்பது கேரளாவில் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல தான் இருக்கு, நல்ல ஒரு சிறப்பான இடத்துல இருக்கு. அங்கே அந்த லைப்ரரிக்கு பார்த்தோம்னா எப்படி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கிதாபுகளுக்கு மேலே அங்கே இருக்கு, ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் கிதாபுக்கு மேலே தான் இருக்கு. நான் படிக்கிறப்ப, நான் படிக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி 2009, 2010, 2011 அப்போ வந்து அவ்வளோ பெரிய இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000-40,000 கிதாபுகளுக்கு மேல வெறும் குரானுடைய விளக்கம் மட்டுமே அங்க இருக்கு. குரானுடைய விளக்கத்தை மட்டும் என்ன செய்யறாங்க, அவ்வளோ கிதாபுகள் இருக்கு இன்னைக்கு வரல எழுதிட்டே இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இந்த குரானுடைய விளக்கம் என்பது மட்டும் முடிந்த மாதிரியே இல்லை. அதனால நேத்து நம்ம பார்த்தது ரொம்ப குறைவானதுதான். இன்னும் வாய்ப்புகள் இருந்தா இன்ஷால்லா பின்னாடி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை திரட்டும். ஏன்னா நமக்கு வேற வேற செய்திகள் இருக்கிறனால அதை முடிச்சுட்டு அடுத்த செய்தி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். அல்லாஹ் நமக்கு மட்டும், மனித சமூகத்திற்கு மட்டுமே கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். வேற யாருக்கும் அல்லாஹ், எந்த படைப்புக்கும் இந்த ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தல. அதான் உறவுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த பந்தம் உறவுன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அப்படிங்கிறது அல்லாஹ் மனித சமூகத்திற்கு மட்டுமே கொடுத்த ஒண்ணு. மத்ததுல இருக்கலாம், அத்தா பிள்ளைங்கிற இது மாதிரி, அம்மா புள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செட்டப்ல ஒரு 2-3 மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும்தான், மனித சமூகத்துல மட்டும்தான் ஒரு மனிதன் துவண்டு விடாமல் இருப்பதற்காக, அவனை தேற்றுவதற்காக, அவனை ஆறுதல் படுத்துவதற்காக, அவனுக்கு கரம் கொடுப்பதற்காக, அவனுடைய கண்ணீரை துடைப்பதற்காக எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் என்ன செய்யறானா, அல்லாஹ் ஒரு சொந்த பந்தன்னு ஒரு பெரிய அரணை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய வரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சொந்த பந்தம்ங்கிறதுக்கு அரபியில ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க, சொந்த பந்தங்கிறதுக்கு அரபியில ரஹீம் அப்படிம்பாங்க. இந்த ரஹீம் அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுங்களா, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய பெயர் ரஹ்மான், என்னுடைய பெயர் என்ன, ரஹ்மான், நான் என்னுடைய ரஹ்மான் என்ற அந்த பெயரிலிருந்து நான் கலட்டி எடுத்திருக்கிறேன் இன்னொரு பெயரை,
என்ன செய்யறேன், இப்ப நம்மளாம் குழந்தை பேர் என்ன செய்வோம்னா, எங்க அத்தாவை பெரியது, எங்க அம்மாவோட பெரியது, அதே மாதிரி ஒய்ஃபோட அத்தா பெரியது, அவங்க அம்மாவோட பெரியது, இந்த நாலு பேர்ல இருந்து தனித்தனியா ஒரு எழுத்துக்களை பிச்சு போட்டு என்ன செய்யுங்க, ஒரு பேர் சொல்லுங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அஜித்மார்களுக்கு பெரிய சவாலே தான், ஓதர காலத்துல கூட அவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டாங்க. சில ஆளுக குழந்தையை பெற்றுக்கிட்டு அவங்க பேர் வைக்கிறதுக்கு நம்ம படுற பாட்டுக்கே பெரும்பாடா இருக்கு இல்லையா? அப்படி எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நிறைய அப்படி செய்யறாங்க கையில் அலாம்துல்லா. ஆனா அல்லாஹ் ஒண்ணு சொல்றான், என்ன சொல்றான்னா, ரஹ்மான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருந்து ரா ஹே மீம் அலிப் நூன் இந்த வார்த்தை இருக்குல்ல ரஹ்மான், இதுக்குள்ள இருந்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை பிரிச்சு எடுக்கிறான், ரஹீம் அப்படிங்கிற வார்த்தைய, அதை சொந்த பந்தத்திற்கு நான் கொடுத்து விட்டேன், உறவுகள் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த பேரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், யார் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ, ரஹீம்களோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ, அவர்கள் என்னோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள். யார் சொந்த பந்தங்களை வெட்டி வாழ்கிறார்களோ, துண்டித்து வாழ்கிறார்களோ, எனக்கு அவ வேணாம், எனக்கு இவ வேணாம், அண்ணன் இல்ல தம்பி இல்ல மௌத்தா பண்ணா தீதாறு கிடையாது, எனக்கு நீ பிள்ளை இல்ல நான் உனக்கு மகன் அப்த அப்படிங்கிற மாதிரி யார் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறார்களோ, அவர்கள் வெறும் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழவில்லை, என்னை துண்டித்து வாழ்பவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்லிட்டான். அதனாலதான் நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிறப்பான சில தினங்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான், சிறப்பான சில தினங்கள். அந்த சிறப்பான தினங்களுக்கு ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டோம்னா, அந்த தினங்களில் அந்த இரவுகளில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வான், கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குவான். ஏன்னா மிக சமீபத்தில் அல்லாஹ் நின்று நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பராத்துடைய இரவு முதல் வானத்திற்கு அல்லாஹ் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருந்து நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்ய காத்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இரவுகளில் கூட, அது மாதிரி சிறப்பு தினங்களில் கூட சிலருடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அது யாரு அப்படின்னு கேட்டோம்னா, யார் உறவுகளை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அத்தா கூட சண்டை, அம்மா கூட சண்டைங்கிறது சர்வசாதாரணமாயிருச்சு, சர்வசாதாரணமாயிருச்சு. சொத்து பிரச்சனை, எங்க அத்தா எனக்கு சொத்து தரல, எங்க அத்தா எனக்கு சொத்து தரல, எங்க அம்மா இந்த பிரச்சனை பண்ணிருச்சு, எங்க அண்ணன் என்னுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, காக்கா ஆட்டை போட்டாரு, என் தம்பி என்னுடைய கடையில வந்து அவன் பண்ணி இப்படிங்கிற மாதிரி காசு பணத்தை முன்வைத்து உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காசு பணத்தை வச்சு எவன் ஏமாத்துறானோ அவன் நல்லா வாழ மாட்டான், அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்குவான். அதுக்காக அது சரின்னு சொல்ல வரல நான். ஒருவன் யாருடைய காசை அபகரிக்கிறானோ அநியாயமாக, அவன் சத்தியமாக இந்த உலகத்திலேயும் உருப்பட மாட்டான், நாளை வறுமையில் அவனுக்கு வெற்றி கிடையாது. இது குரான் பல்வேறு இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது, அது வேற விஷயம். ஆனா இதை முன்வைத்து உறவுகளை துண்டித்து வாழ்தல் என்பது இருக்கிறது, அது மகா மோசமானது. அந்த உறவுகளை மட்டும் துண்டிச்சு வாழவே கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு தேவையானவற்றை எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா, இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமான்னு கேட்டு 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 அதுக்கு என்ன நிபந்தனை வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறா, நீங்க நீண்ட காலம் ஆன ஆசை இருக்கா நமக்கு, யாருக்காவது இப்ப இன்னைக்கே மௌத்த பண்ண ஆசை வருதாங்க நமக்கு, மௌத்து எப்ப வரும்னு எல்லாருக்கும் யாருக்கு வருங்கிறது கன்ஃபார்மா தெரியும். ஆனா நைட்டு மௌத்த போறாங்க நம்ம யாரும் பிரியப்படுவோமா, யாரும் பிரியப்பட மாட்டோம். 150 வயசானாலும் நம்ம செய்ய மாட்டான், அல்லாஹ் மௌத்த கூடலாம் கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம், எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கேட்க மாட்டோம். அப்ப பொதுவா வந்து மௌத்து யாரும் விரும்புறது இல்ல, நீண்ட ஆயுள எல்லாம் விரும்புறாங்க, நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு எல்லாம் விரும்புறான். அந்த நீண்ட ஆயுள் என்பது எப்படி கிடைக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீண்ட ஆயுள் என்பது நீங்கள் உங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு இது, இது ஒரு காலத்திலும் பொய்யாகாது. நீங்க உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், உங்களுடைய ஆயுள் அதிகமாகும். நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், உங்களுடைய பரக்கத் வாழ்வாதாரத்துல பரக்கத் ஏற்படும். நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், உங்களுக்கு மன நிம்மதி அல்லாஹ் தருவான். நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், ஒரு காலத்திலும் நீங்கள் நஷ்டமடைய மாட்டீர்கள். நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், அல்லாஹ்வுடைய கரம் உங்களிடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். அதனால உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத், மிக முக்கியமான ஒரு இபாதத். தயவு செய்து மனசுல எல்லாம் அழுத்தமா எழுதி வச்சுக்கோங்க. என்ன செய்தீன்னா, நீங்க என்ன நின்று வணங்கினாலும் சரி, எவ்வளவு தொழுக தொழுதாலும் சரி, எவ்வளவு தர்மம் செய்தாலும் சரி, உறவுகளை துண்டிக்கக்கூடிய நிலைமையில் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் எதுவும் அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படாது.
கண்டிப்பாக கபூல் செய்யப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி தந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறானோ அவனுடைய அமல்கள் அவனுடைய தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும், அல்லாஹ்வை சேராதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைக்கு மேல் அப்படி நிற்கும், அது என்ன செய்யாது, மேல போகாது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சேர்ந்து விட்டால், நீங்களுடைய உங்களுடைய உறவுகளை அனுசரித்து சண்டைகளை மறந்து சங்கடங்களை மறந்து வருத்தங்களை மறந்து நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அமல்கள் அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும். அந்த அமல்கள் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு கேள்வி வரும், இயல்பா வரக்கூடிய கேள்விதான் எல்லாத்துக்கும், எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, ஹசரத் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன், ஆனா அவன் தேலா இருக்கிறானே, எப்ப பாரு கொட்டிட்டே இருக்கிறானே என்னைய, நான் என்ன செய்யறது, நான் சேர்ந்து வாழ்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னை ஏமாத்திட்டே இருக்கிறானே, என்ன செய்யறது, என்னை ஏமாத்துறான், என்னை வந்து வேதனைப்படுத்துறான், என்னை கஷ்டப்படுத்துறான், இவன் கூட நான் இப்படி அவன் குணம் சரியில்லை, எப்படி நான் இவன் கூட சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமா எல்லாத்துக்கும் வரும் இல்லையா. நிறைய பேர் இதைத்தான் என்ன சொல்லி தப்பிச்சுட்டு இருக்கிறோம், இதை சொல்லித்தான் என்ன செய்ய தப்பிச்சுக்கிறோம். சில இடங்கள்ல யதார்த்தமா இருக்கும், சில இடங்கள்ல நாமளா உருவாக்கி வச்சுக்குவோம், அவன் சரியில்லை அவன் சரியில்லை நாமளா உருவாக்கி வச்சுக்குவோம். இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் எல்லாத்துக்கும் தீர்வு, எல்லாத்துக்கும் தீர்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால், மக்காவினுடைய வெற்றினா ரசூல் ஸல்லம் மதீனாவும் கிடைச்சிருச்சு மக்காவும் கிடைச்சிருச்சு, இப்ப ஃபுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட்ரோல்ல இருக்கு, ஃபுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, சில மனிதர்களை எங்கு பார்த்தாலும் கொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க கடுமையான இஸ்லாத்தினுடைய விரோதிகள், அதுவரையிலும் அவங்க முஸ்லீம் ஆகல ஒண்ணும், இவ்வளவு நடந்ததுக்கு பின்னாடி மக்காவே வெற்றி அடைஞ்சிருச்சு, இதுக்கு பின்னாடியாவது மனம் திருந்துவாங்கன்னா இப்பயும் திருந்துற மாதிரி தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் என்ன செய்யாது, இது மாதிரி ஆளுங்க எல்லாம் விடாதீங்க, அவங்களை கொன்றுங்கன்ட்டாங்க. எங்க பார்த்தாலும் என்ன செய்யாது, ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த இவரு இவரு இவர் நோட்டீஸ் ஒரு 6-7 பேர் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி லிஸ்ட் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யுங்க சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மனிதர்கள்ல ஒருத்தர் யாருன்னு கேட்டோம்னா, வஹ்ஷின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், வஹ்ஷி. இவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தா கொன்றுங்கன்ட்டாங்க. இப்ப இவருக்கு என்னன்னு கேட்டோம்னா, உயிர் பயம் வந்துருச்சு, நபி சொல்லிட்டா நம்மளை கொன்றுவாங்க கண்டிப்பா அப்படின்னு வந்துருச்சு. இவருக்கு ஒரு மனசுல ஒரு மாற்றமும் ஏற்பட்டுருச்சு, என்ன மாற்றம் கேட்டோம்னா, முஸ்லீம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு, இயல்பா வந்துருச்சு, உயிர் பயத்துல இல்ல இயல்பாவே வந்துருச்சு முஸ்லீமா மாறினு. இப்ப இவர் என்ன செய்யறான்னு கேட்டோம்னா, தன்னை மாறுவேடமாக போட்டுக்கொண்டு தன்னை வந்து கொஞ்சம் அப்படி ஒண்ணு மறைச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லி நிக்கிறாங்க. நீங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹுடைய தூதரவர்களே, ஒரு மிகப்பெரிய பாவி ஒருத்தர், ஒரு பெரும் பாவி ஒருத்தர், உங்களுடைய மனதை மிக அதிகமாக காயப்படுத்த பாவி, உங்களுடைய கல்வை ரொம்ப சங்கடப்படுத்தின ஒரு பாவி, அவர் முஸ்லீமானால் அவரை நீங்கள் மன்னித்து விடுவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் முஸ்லீமானால் அவர் மன்னிச்சுடுவீங்களா, நான் மன்னிச்சிருவேன் பிரச்சனை இல்லை, இல்ல நீங்க கொலை செய்யுங்க அப்படின்னு பொது அறிவிப்பு செஞ்சீங்கல்ல, அந்த மனிதரில் ஒருவர் வந்து உன்னிடத்தில் உங்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவீங்களா, நான் ஒன்னும் பிரச்சனை மன்னிச்சிருவேன் அப்படின்னா, டக்குன்னு என்ன செய்யறாரு, வஹ்ஷி தன்னுடைய அந்த முகத்துல மூடி இருக்கக்கூடிய அந்த துணி எழுதி இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு பக்கம் மன்னிச்சுட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் நபி, இதான் யாரு நபி, மன்னிச்சுட்டாங்க. ஆனாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, மனசு ஏத்து என்னன்னா, இவர் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்னு கேட்டோம்னா, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தார் இதுல முன்னாடி இருந்தார்னு கேட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு எல்லா விதத்திலையும் பக்க பலமாக இருந்தவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இல்லையா. மக்காவிலையும் சரி மதீனாவிலையும் சரி பத்ர் போர்க்களத்திலையும் சரி எல்லா இடத்திலையும் நபிக்கு அரணாக, நபிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுங்களும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுங்களும் யாரு கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த ஹம்சாவு மேல ரொம்ப பெரிய ரசூலுல்லாஹ், அளவு கடந்த பிரியம். இந்த ஹம்சாவை உஹது போர்க்களத்துல இந்த வஹ்ஷிங்கிற ஒரு தான் என்ன செஞ்சான்னு கேட்டோம்னா, ஹிந்தாங்கிற பெண்மணிகளுடைய அடிமையாக இருக்கிறப்ப ஒரு அம்பு வச்சு குத்தி அவரை கொலை செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செஞ்சு இப்படி மைதானத்துல போட்டாலும் பரவாயில்ல, அது போர்க்களத்துல இயல்பா நடக்கிற ஒண்ணுதான். என்ன செஞ்சாங்கன்னா, கொலை செஞ்சு போட்டு ஷஹீதாக்கப்பட்டு அவங்களுடைய காதை தனியா அறுத்து, கண்ணை தனியா நோண்டி எடுத்து, மூக்க அறுத்து, வயிற்றை கிழிச்சு அந்த இதயத்தை வெளியில் எடுத்து, சுபஹானல்லாஹ், அதெல்லாம் சொல்லவே முடியாது. கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து தனிமையில யோசிச்சு பார்த்தோம்னா அவனுக்கு உள்ளமெல்லாம் நடுங்கி போய், ஒரு கொடூரமான ஒரு கொலையை நிகழ்த்தியவர்கள் தான் ஹம்சா, அந்த வஹ்ஷி. ஒரு கொடூரமான கொலைக்கு சொந்தக்காரர் தான் யாரு, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய உடம்பு மேலே ஏறி இந்த ஹிந்தாங்கிற அம்மா உட்கார்ந்துட்டு
அந்த குடலை எடுத்து அந்த காது மூக்கு கண்ணு இதயம் எல்லாத்தையும் குத்தி மாலையாக போட்டுட்டு அந்த இதயத்தை எடுத்து கடிச்சு துப்பினாங்க, கடிச்சு துப்பினாங்க. அந்த அம்மா இவ்வளவு கொடுமையான ஒரு செயலை செய்தவர்கள் தான் யாரு, ஹிந்தாங்கிற அந்த பெண்மணியும் இந்த வஹ்ஷிங்கிற இந்த மனிதர். இந்த ரெண்டு பேருமே அந்த கொடுமையான செயல். இந்த ரெண்டு பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறப்ப ரசூல் ஸல்லம் சொன்னாங்க, உங்களை நான் மன்னித்து விட்டேன், உங்களை நான் மன்னிச்சுட்டேன், ஆனா என்னுடைய பார்வையில இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க, என் பார்வையில நீங்க படாதீங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க, உங்களுக்கு எனக்கு சண்டை இல்லை, உங்களுக்கு எனக்கு வருத்தம் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் விலகி இருங்க. என்ன காரணம்னா எனக்கு உங்களை பார்க்கிறப்ப எல்லாம் ஹம்சாவுடைய ஞாபகம் வந்து விடுகிறது, ஹம்சாவுடைய அந்த கொலை சிந்தனை, அந்த ஹம்சா கொல்லப்பட்ட அந்த காட்சிகள் என்னுடைய கண்களில் வருகின்ற பொழுதெல்லாம் என்னை அறியாமல் ஒரு வேதனை, என்னை அறியாமல் ஒரு கோபம் வருகிறது, நான் எதையாவது செஞ்சோன்னு பயமா இருக்குது. அதனால என்ன செய்யுங்க, கொஞ்சம் விலகியே இருப்போம் நாம அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தரான். எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டோம்னா, சில சமயங்கள் நம்முடைய உறவுகள் உண்மையாக இப்படி நடந்திருந்தால், அவங்க ரொம்ப மோசமான உண்மையா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம துவாச்சி அல்லாஹ் அவங்களுடைய குணத்தை மாத்துறா அல்லாஹ் அப்படின்னு துவாச்சி செய்யணும். அவங்கள்ட்ட ரொம்ப ஒட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மார்க்கு அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லல, ரொம்ப பகையில் உறவும் இல்லை பகையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலையாவது நினைச்சு நம்ம இருந்துக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன், உறவும் இல்லை பகம் இல்லைங்கிற அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாய். ஆனா யார்கிட்டையும் சண்டைங்கிற வந்துடக்கூடாது, பகையும் இருக்கக்கூடாது, எல்லாத்துட்டையும் நம்ம ராசியா தான் இருக்கும், இருக்கலாம் மனுஷா அல்ல எல்லாத்துக்கும் ராசி. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தொழுகிறோம் இல்லையா, எத்தனையோ பேர் வீட்டுல தூங்கிட்டு நம்ம மருந்த மெனக்கெட்டு வந்து உட்காந்து 20 ரக்காத்து உட்காந்து எந்திரிச்சு நின்று எல்லாம் முடியறதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயுது இல்லையா, எல்லாம் சிரமம், பயங்கரமான சிரமங்களுக்கு மத்தியில தொழுகிறோம் நம்ம. இவ்வளவு தூரம் தொழுகு, அந்த தொழுகை எல்லாம் கபூல் செய்யலன்னா எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு. அதுக்காக கபூல் சிலனே, அப்ப அந்த கபூலியத் என்பதை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்னு கேட்டோம்னா, உறவுகளோடு நீங்கள் அனுசரித்து வாழ்ந்து வைத்திருக்கிறான். இதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதைத்தான் அல்லாஹ் நமக்கு உனக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், இந்த உறவுகள் குறித்து கண்டிப்பாக விசாரிப்பான் என்று எச்சரிக்கை வாசகமா சொல்றேன். ரெண்டே ரெண்டு செய்தி சொல்ல முடிச்சிருந்தானே, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த உறவுகளை எந்த அளவுக்கு பேணும்னு கேட்டோம்னா, நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க, குரான்ல அல்லாவுடைய அல்லாட்ட வந்து குரான்ல இந்த வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, வைஸ் அல் உனக மாதா யூன் யார் ரசூல், அல்லாவுடைய தூதரவர்களே நாங்கள் யாருக்கு செலவு செய்வது அப்படின்னு கேட்டாங்க, எங்களுடைய பொருளாதாரங்களை நாங்கள் யாருக்கு கொடுப்பது அப்படின்னு கேட்கிறப்ப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பதிலாக தந்த குர்ஆனுடைய வசனம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய உறவுகளை முற்படுத்துங்கள். எல்லாத்திலையும் உறவுகளை தான் முற்படுத்தும், நீங்க எல்லாத்திலையும் யாரைத்தான் முற்படுத்தணும், உறவுகளைத்தான் முற்படுத்த வேண்டுமே தவிர, நீங்கள் ரொம்ப தூரத்துல கொடுக்கறத விட உங்க உறவுகளுக்கு கொடுக்கிறப்ப நன்மைகள் இரட்டிப்பு என்று நபிகள் நாயகம் சொல்லாச்சுனா. கணவன் மனைவிக்கு செலவு செய்வது கட்டாயம் இல்லையா, இப்ப நான் என்னுடைய மனைவிக்கு செலவு செய்வது அப்படிங்கிறது கட்டாயம், நான் செஞ்சுதான் ஆகணும். ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு கொடுப்பது என்பது அது அவளுடைய விருப்பத்தை சார்ந்த, அதுக்கு நன்மை இருக்கு தனிப்பட்ட முறையில், அதுக்கு தனிப்பட்ட முறையில எக்ஸ்ட்ரா நன்மை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய கணவர் ஏழையாக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் உதாரணம் தான். ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, என்னுடைய கணவர் ஏழ்மையில் இருக்கிறார், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் என் கணவருக்கு கொடுத்து உதவலாமா அப்படின்னு கேட்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் உறவுகளை முற்படுத்தி உனக்கு இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரட்டிப்பு நன்மைகளை பெற்றுத்தரும் சொன்னாங்க. அதனால நாம இந்த ரமலானுடைய காலத்துல எவ்வளவோ செலவுகள் செய்வோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், ரமலானுடைய காலத்துல நம்முடைய தர்மங்களை, நம்முடைய அன்பளிப்புகளை, நம்முடைய ஜகாத்துகளை, சதக்காக்களை, தர்மங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்னா, நம்முடைய நெருங்கிய உறவுகளை பார்த்து கொடுக்கணும். நம்ம பெருமைக்கு பெண் பார்க்கற வேலையெல்லாம் கூடாதீங்க, சும்மா பெருமைக்கு என்ன செய்யக்கூடாது, எல்லாம் பண்ணிட்டு கூடாது. நாம என்ன செஞ்சிட்டோம்னா, நம்முடைய சொந்தம் என்னுடைய சகோதர சகோதரிகளில் யார் ஏழ்மையில் இருக்கிறார்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தா அம்மாவுக்கு கண்டிப்பா என்ன செலவு செஞ்சா ஆகணும், அத்தா அம்மாவுக்கு செலவு செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவு செய்தான் ஆக வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்வது கட்டாயம் இல்லை, நம்ம மேல கடமை இல்லை. ஆனால் நம்முடைய தர்மங்களை, நம்முடைய சதக்கா ஜகாத்துகளை நம்முடைய சகோதர சகோதரிகளில் யார் ஏழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முற்படுத்தணும். இதுதான் சட்டம், இதான் என்ன சட்டம். இப்ப எங்கிட்ட 1 லட்ச ரூபா ஜகாத்துடைய பணம் இருக்குது, என் தம்பி ரொம்ப சிரமப்படுறான், இல்லடி எங்க அண்ணன் ரொம்ப சிரமப்படுறாரு, அவருக்கு தொழில் இல்லை, அது இல்லை, இதுல என்ன கேட்டோம்னா, முதல்ல இந்த 1 லட்ச ரூபாய் வச்சு அவர் சரியாயிருவாரா, அவரு செட் ஆயிருவாரா, அப்ப அவருக்கு தான் கொடுக்கணும் கண்டிப்பா. இதைத்தான் மார்க்கு சொல்லித்தருவோம், இதைத்தான் என்ன சொல்லுது, என்ன சில ஆளுக்கு என்ன சொல்லி பாப்பாங்க, அண்ணனுக்கு எல்லாம் நம்ம தாங்க நல்லா பெருசா கொடுத்து என்ன கொடுக்குறீங்க, ரோம் வந்தா 2000 ரூபாய் கொடுத்துருவோம்,
முகமது தான் 2000 கொடுக்குறான். பிரியாணிக்கு முடிஞ்சு போச்சு, 2000 பத்தாது. பிரியாணி கறி வாங்கிட்டு பிரியாணி முடிஞ்சு போச்சு, 2000 பத்தாது. அப்படியே இல்லை, ஓரளவுக்கு நல்லா பெருமதியா கொடுங்க. சொந்தங்களை முற்படுத்துங்க, சொந்தங்களை என்ன செய்யுங்க, முற்படுத்துங்க, அவர்களுக்கு நிரப்பமா கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து யாரு, உங்களுடைய இரத்த பந்தங்கள் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து அடுத்து யாரு, அதற்கு அடுத்து யாரு, அதற்கு அடுத்து யாரு. நம்ம ஊரு தான் நம்ம, நம்ம மஹல்லா தான் நமக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். அதனாலதான் நீங்க நம்ம மஹல்லால, நம்ம வடக்கு தெரு, வடக்கு தெரு இதை முக்கியப்படுத்த முன்னிலைப்படுத்த, இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்துதான் நீங்க அடுத்த தெருவுக்கு போகணும், அதற்கு அடுத்துதான் நீங்கள் அடுத்த ஊருக்கு போகணும், அதற்கு அடுத்துதான் நீங்கள் வேற வேற எங்கெல்லாம் போகணும். ஆனா இங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம ஊர்ல ஒண்ணும் நம்ம செய்யறதுல பெரும்பாலும் நம்ம ஊர்ல ஒன்று. இதுக்கான சொல்ல நான் போன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்களுடைய ஜகாத்துடைய காசுகளை ஒன்று சேர்த்தால், ஒன்று சேர்த்தாங்கன்னா கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் கரெக்டா கொடுக்கறது இல்லை, அது வேற விஷயம். இப்படி ஒரு குத்து மதிப்பா கொடுக்கற காசே ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்ம ஊர்ல அல்ஹம்துலில்லா அம்மா பட்டணம் ஃபுல்லா எடுத்துட்டோம்னா பெரிய தொகை கண்டிப்பா சேரும், கண்டிப்பா சேரும். இது நான் ஏதோ இந்த பயானுக்காக சொல்லுவேன், கோடிகளில் கோடிகளை தாண்டும்ல எந்த சந்தேகம் கிடையாது, கோடிகளை தாண்டுங்கிற சந்தேகம் இல்லை. இந்த காசை ஒரு பண்டை ஒதுக்குங்க, ஒரு பைத்துல் மால் ஒன்ன உருவாக்குங்க, ஒரு வருஷத்துக்குள்ள ஜக்காத்துடைய காசு செலவழிச்சாகணும். சில ஆளுகள்லாம் பேசுற மாதிரி இந்த எஸ் எம் ஹிதாயத்துலான ஒரு ஆள் அந்த டிவியில இதெல்லாம் வருவார், அந்த ஆள்லாம் பேசுறதுலாம் நீங்க எடுத்துக்காது, ஏன்னா அது மார்க்கத்துக்கு முரணான நிறைய செய்திகளை சொல்றாரு. ஹை அது பின்னாடி வாய்ப்பு தான் பேசலாம் நம்ம. அப்ப நாம என்ன செய்யணும், ஜக்காத்து ஒரு ஃபண்ட, ஒரு பைத்துல் மால் ஒன்ன உருவாக்குவோம். அந்த பைத்துல் மாலின் மூலமாக எத்தனையோ ஏழை குமர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்போம், அந்த பைத்துல் மாலின் மூலமாக எத்தனையோ ஏழைகளுக்கு தொழில் அமைச்சு கொடுப்போம், அந்த பைத்துல் மால் மூலமாக வட்டி இல்லா கடன் கொடுக்கலாம், அந்த பைத்துல் மாலின் மூலமாக இந்த சமூகத்துல இன்னைக்கு கொஞ்சம் டைம் அது இது போச்சுக்காதீங்க, இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய கல்வியில கவனம் செலுத்துறது இல்லை. இன்னைக்கு கல்வியை பத்தி பேசுறவன் எல்லாம் கஞ்சியில தான் கை வைக்கலாம், கல்வியை பத்தி பேசுற ஆளுகள்லாம் கஞ்சி எங்க ஆச்சுறீங்க, கஞ்சியை நிறுத்தி கல்வியை நீங்கள் வளர்த்துங்கள். இப்படி பேசுற ஆளுகள்லாம் யாரும் கஞ்சிக்கும் கொடுக்கறதில்ல, கல்விக்கும் கொடுக்கறது அது வேற விஷயம், கஞ்சிக்கும் கொடுக்கறது இல்ல, கல்விக்கும் கொடுக்கறது இல்ல. இது இந்த அது ஒரு வித்தியாசமான ஒரு குரூப் ஹைர் அலம்தல்லா செய்யறத அங்கங்க செய்யறது செஞ்சிருந்தங்க, அங்கங்க செய்யறது என்ன செஞ்சிடும் செஞ்சிடும். இதுக்குன்னா இதுதான் நோம்பு காலத்துல கஞ்சிய அது தனி ஃபண்டு, அதை எதுவும் தெரியல. இவ்வளவு தூரம் பேசுற ஆளுங்க வீட்டு கல்யாணத்தை எதையும் சுருக்கமா செஞ்சிருக்காங்களா, கல்யாணத்தை எதையும் சுருக்கமா செஞ்சிருக்காங்களா, கல்விக்கு செலவு செய்ய வேண்டும், சரிப்பா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்றப்ப பவுன் எல்லாம் போடாத, நகையெல்லாம் கொடுக்காத, கார் எல்லாம் வாங்கி கொடுக்காத, ரொம்ப சிம்பிளா பள்ளிவாசல்ல பிஸ்கட் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்து ஏதாவது ஸ்கூலுக்கு கொடுப்பியா நீ, கொடுப்பியா நீ, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, சத்தியமா கொடுக்க மாட்டாங்க, சத்தியமா கொடுக்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டோம்னா அதை வந்து தனியா அதை என்ன செய்யணும், ஒரு கவனம் செலுத்தணும், அந்த ஜக்காத்துடைய பண்டை உருவாக்குவோம், ஏழைகளை படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவோம், டாக்டருக்கு படிக்க வைப்போம். இன்னைக்கு பெண்கள் டாக்டர் இல்லாத சூழல்ல இன்னைக்கு எவ்வளவு மோசமான சூழல் வெளியில் நடக்கும், இதெல்லாத்தையும் சரி செய்யணும், இதெல்லாம் செய்யணும், சரி செய்யணும். அப்ப நம்முடைய பணங்காசுகள் யாருக்கு முதல்ல போகணும், நம்முடைய நெருக்கமான சொந்த பந்தங்கள் நம்முடைய ஊர்ல உள்ள இவங்களுக்கு போகணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த செய்தியை நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன். ஹதீஸ்ல ரசூல் சொன்னது நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன செய்வார்னு சொர்க்கத்துக்கு எல்லாம் நீங்க போலாம் அப்படின்றான், நீங்க சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்றான். அவரு சொர்க்கத்துக்கு வேகமா சந்தோஷமா அல்ஹம்துலில்லா கேள்வி கணக்கு முடிஞ்சு எனக்கு சொர்க்க தந்துட்டான் அல்லாஹ் அப்படின்னு விட்டு அவரு நேரா போயிட்டே இருப்பாரு. பாருங்க ரசூல் சல்லா சொல்றாங்க போயிட்டே இருப்பாரு, எங்கன்னா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. கற்பனை பண்ணி பாருங்க, நாம அந்த இடத்துல நிக்கிறதா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், அந்த இடத்துல கற்பனை பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. எப்படி எந்த அளவுக்கு போயிட்டான்னுட்டோம்னா இந்த பாய்க்கு இந்த முசல்லாக்கு நடுவில் எவ்வளவு தூரம் இருக்குதோ இந்த அளவுக்கு வந்தாச்சு. இந்த பாய் சொர்க்கன்னா இந்த முசல்லா சிராத்து முஸ்தகீம் பாலம் இவ்வளவுதான், இடையில ஒரு அடிதான் வித்தியாசம் இருக்கு, ஒரே ஒரு ஸ்டெப் தான். நான் காலை தூக்கி வைக்கிற அந்த கால் ஸ்டெப் இருக்குதே சொர்க்கத்துல வைக்க போற நேரத்துல நரகத்திலிருந்து ஒரு கம்பி மாறி ஒண்ணு வந்து அவனை குத்தி கிழிச்சு அப்படி நரகத்தில் தூக்கி போட்டுருமாவும் சலதான் சொல்றாங்க, குத்தி கிழிச்சு அப்படி நரகத்துல தூக்கி போட்டுருமா, நரகத்துல போட்டோம்னா கத்து கத்துன்னு கத்துறான், அடே நான் சொர்க்கத்துக்கு விட்டுட்டான், என்னைய மன்னிச்சுட்டான், எனக்கு கேள்வி எனக்கு முடிஞ்சு சொர்க்கம் சொல்லிட்டான், இப்ப நீ பிடிச்ச வேண்டாம் தள்ளி அப்படின்னு கத்துக்கிட்டே வர்றான். அல்லா அல்லான்னு கத்துறான், அவன் கதறான், உன்னா அல்லா என்ன செய்யறான் அவனை பிடிச்சிட்டான், அல்லா என்ன செய்யறான் அவனை காப்பாத்தி அவன் நிக்க வச்சு கேட்கறான், அல்லா என்னாச்சுப்பா இந்த தள்ளி விட்டாங்க, உன்னா அல்லா அவங்களுக்கு நீ யாரு, ஏன் தள்ளி விட்டு, அல்லாக்கு தெரியும் எல்லாமே, நமக்கு விளங்கப்படுத்துறதுக்காக ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு கற்பனையாக நபி சொல்லலாம் சொல்றாங்க. என்னன்னா அல்லாஹ் கேட்கிறான் நீ யாருப்பா, நீ அந்த கம்பி சொல்லுமாமா, அன ரஹீம், நான் தான் உறவு, நான் தான் உறவு, நான் தான் சொந்த பந்தம்,
அந்த கம்பி பேசி நான் தான் சொந்த பந்தம், என்ன விஷயம், இவன் எல்லாம் செஞ்சான் ஆனா என்னை அனுசரிக்கல, என்னை அனுசரிக்காதவனை நான் சொர்க்கத்திற்கு விட மாட்டேன், அவன் நரகத்திற்கு போகணும்னு சொல்லி அந்த கம்பி பேசும். அல்லாஹ் அந்த கம்பியினுடைய வேண்டுகோளை ஏற்று அவனை நரகத்திலே போடுவான் என்று நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப சொந்தம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே எல்லாத்திட்டையும் சண்டை பகைய ஆர்த்தி இருக்கக்கூடாது. சேலமா இன்ஷா அல்லாஹ் எல்லாத்திட்டையும் உறவு அல்ஹம்துலில்லாஹ், யார்த்தி சண்டை இல்லை, அது குறிப்பா அத்தா அம்மாட்ட, குறிப்பா ரத்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ரஹ்மத்து ரஹீம் அப்படிங்கிற சொந்த பந்தம், இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருகிறான், இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு வாழ்விலை விசாலப்படுத்துகிறான். அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் தந்தல புரிவானாக. அல்லாஹிற்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்வை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வா ஆஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.